பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முறைகேடுகள் கடந்த ஆட்சிக் காலத்தில்தான் நடைபெற்றன என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன் புதிய தலைமுறைக்கு தனித்த பேட்டி அளித்துள்ளார். இவையெல்லாம் கடந்த ஆட்சியாளர்கள் காலத்தில் நடைபெற்றது. குறிப்பாக நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் கூட அந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த ஒதுக்கீடுகள் அதிமுக ஆட்சிக் காலத்தில் 2019களில் நடைபெற்றிருக்கிறது என்பதையும், இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதுபோன்ற குளறுபடிகள் இல்லை, அனைத்து விதிகளும் முறையாக பின்பற்றப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய வீடுகள் வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கும் அரசு சார்ந்திருக்க நபர்களுக்கும் மட்டுமே கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சார். ஐயா, குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க, குற்றச்சாட்டு அது யார் மேல என்றது சொல்லணும். அது நடந்தது கடந்த காலத்துல, அப்ப யார் மேல குற்றம் சொல்லணும், அவங்களதான் போய் கேட்கணும்.